ஹே ஹாஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற திரைப்படம் என்ன அப்படின்னு சொன்னால் புதுசாக தமிழில் ரிலீஸ் ஆயிருக்க மூவி வாய்தா. படம் எப்படி இருக்குது, படத்துடைய கதை என்ன, படத்தை பார்க்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற விஷயம் எல்லாத்தையுமே இந்த வீடியோன் மூலமாக பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாய்தா 2022 தமிழில் ரிலீஸ் ஆயிருக்க ஒரு க்ரைம் ட்ராமா மூவி. இந்த திரைப்படத்திற்கு IMDb ரேட்டிங் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா 10.8 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அமேசான் ப்ரைம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த திரைப்படத்துடைய டோட்டல் டூரேஷன் எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2 hours வரைக்கும் இருந்துட்டுருக்கு. ஸோ இந்த திரைப்படத்துடைய ஒன்லைனர் ஸ்டோரி என்ன அப்படின்னு சொன்னால், ராமசாமி ஐயா அப்படிங்கிற ஒரு பெரியவர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சலவை தொழிலாளியாக இருந்துட்டுருக்காரு. இவருக்கு ஒரு நாள் ஒரு விபத்து ஒன்று ஏற்படுது. அந்த விபத்தில் இவருக்கு நியாயம் கிடைச்சிதான் இல்லையா அப்படிங்கிற ஒரு கதை ஒரு ட்ராக்ல போயிட்டுருக்கு. இன்னொரு ட்ராக்ல பார்த்தீங்க அப்படின்னா ராமசாமி ஐயாவுடைய பையனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லவ் இருக்கு. அந்த லவ்ல அந்த பையன் சக்சஸ் ஆனானா இல்லையா அப்படிங்கிறது இன்னொரு ட்ராக்ல போயிட்டு இருக்கு. ஸோ இந்த ரெண்டு ஸ்டோரியும் தான் இந்த படத்துடைய ஒன்லைனர் ஸ்டோரி அப்படின்னே சொல்லலாம். ஸோ படத்துடைய பாசிட்டிவ்ஸ் என்ன, நெகட்டிவ்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துலாம். படத்துடைய பாசிட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டிங்கன்னா படத்தில் நடித்த ஒவ்வொரு ஆர்டிஸ்டுடைய பெர்ஃபார்மன்ஸுமே ரொம்ப சூப்பராக இருந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதுலேயும் பெரியவர் ராமசாமி ஐயா பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக நடிச்சிருக்காரு, ரொம்ப யதார்த்தமாக நடிச்சிருக்காரு அப்படின்னு கூட சொல்லலாம். மேலும் நாசருடைய ஆக்டிங் வேற லெவலில் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். சினிமாட்டோகிராஃபியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கலர்ஃபுல்லாக ரொம்ப நீட்டாக ஹை குவாலிட்டி பிக்சரில் பண்ணியிருக்காங்க. ஸ்க்ரீன் பிளே ஒர்த்தாகவே பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே ஸ்க்ரீன் பிளே வந்துட்டு வேற லெவலுங்க. ஆனால் செகண்ட் ஹாஃபில் தான் கொஞ்சம் கோட்டை விட்டுட்டாங்க. ஆனாலும் இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா நிறைய அவார்ட்ஸை வந்து வின் பண்ணிருச்சு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த திரைப்படத்தை ஃபேமிலியோடு உட்காந்து பார்க்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஒர்த்தான மூவி. ஸோ ஃபேமிலியோடு பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ.